Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போறது 8th standard maths chapter 1 exercise 1.6 example sum 1.38. Find x such that -7 whole power x plus 2 into -7 whole power 5 equal to -7 whole power 10. இதுல பாத்தீங்கனாலே இந்த ஃபார்மட் பாத்தீங்க கொஞ்சம் x கண்டுபிடிக்க டிஃபரெண்டா இருக்கும். எப்படி இருக்கும் பாருங்க, -7 அப்படியே க்வெஸ்சன் எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் x பவர் 2 into 7 பவர் 5 ஈக்குவல் டு 7 பவர் 10 எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதுதான் சால்வ் பண்ண போறேன், ஓகேவா? ரெண்டு பாத்தீங்கன்னா பேஸ் ஈக்குவலா இருக்கு, ப்ராடக்ட் சிம்பிள் இருக்கு. அப்ப இது என்ன ரூல், இது என்ன லா? ப்ராடக்ட் லா யூஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் லா என்ன? ஏ பவர் எம் இன்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் பிளஸ் என். இதுதான் ப்ராடக்ட் லா. அது ரெண்டு 7 இருக்கா, ரெண்டு 7 இருந்தா ஒரு -7 எழுதிக்கிறோம். ப்ராடக்ட் லால பவர் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஆல்ரெடி இங்க x பிளஸ் 2 இருக்கு, அப்படியே எழுதிட்டு பிளஸ் இந்த பவர் 5 இங்க எழுதிக்கணும். ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்க வேல்யூ கேரி ஓவர் பண்ணிக்கணும், -7 பவர் 10. நெக்ஸ்ட் ஸ்டெப் -7, இது x நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. சோ வேரியபிள் இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 5 பிளஸ் 2 7. சோ -7 whole power x plus 7 ஈக்குவல் டு இது அப்படியே கேரி ஓவர் பண்ணிக்கோங்க, -7 whole power 10. கிளியர்? இப்போ நீங்க இங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இங்க பாருங்க, சின்ஸ் ரெண்டு பேஸ் வந்து ஈக்குவலா இருக்கு, அதனால அதை என்ன பண்ண போறோம் நம்ம, இங்க பாருங்க, சின்ஸ் த பேசஸ் ஆர் ஈக்குவல் வி ஈக்குவேட் த எக்ஸ்போனன்ட். எக்ஸ்போனன்ட் ஈக்குவேட் பண்ணோம், நம்மளுக்கு என்ன வரும்னா x பிளஸ் 7 இந்த பக்கம், ஏன்னா ரெண்டு பேஸ் வந்து சேமா இருக்குல்ல, டேரக்டா ஈக்குவேட் பண்ணி எழுதுக்கும் போது எக்ஸ் பிளஸ் 7 ஈக்குவல் டு 10. அவங்க கண்டுபிடிக்க சொன்னது எக்ஸோட வேல்யூஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸோட வேல்யூ தெரியணும்னா இந்த 7 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடணும். பிளஸ் 7 என்ன வரும், -7. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் 7 என்ன வரும், 3a. ஸோ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3a. அவங்க கண்டுபிடிக்க சொன்னது எக்ஸோட வேல்யூ, ஸோ எக்ஸோட வேல்யூ 3a. கிளியர்? Thank you.